வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கயல்விழி. கல்வி அறிவு மட்டும் வளர்ந்தால் போதாது, அதோடு விளையாட்டும் வளர வேண்டும் என்ற உணர்ச்சியோடு தான் விளையாட்டுக்கு என்ற துறையை உருவாக்கியவர் முதல்வர் ஸ்டாலின். வனத்துறை அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்காக விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பழனி, இஆப்பா தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன், சிவா, மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன், விழுப்புர சேர்மன் தமிழ்ச்செல்வி பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் பொதுக்குழுவில் கலந்து கொண்ட வீர வீராங்கனைகளுக்கும் பரிசுகளையும் கோப்பைகளையும் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, விளையாட்டு நிகழ்ச்சி முதலமைச்சர் கோப்பைக்கான நிகழ்ச்சியை அறிவித்து இதை நடத்தி இருக்கிறார். ஆக இங்கே நீங்கள் பொது பிரிவிலே விளையாடியவர்களும் வந்திருக்கிறீர்கள், அரசு ஊழியர்களாக இருந்து விளையாடியவர்களும் வந்திருக்கிறீர்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகளும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் உண்மையிலேயே நீங்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டமைக்காக உங்களை நான் மகிழ்ச்சியோடு இதிலே எல்லோரையும் வரவேற்கிறேன். இதில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை, இதில் நான் சொன்னது விண்ணப்பித்தவர்கள், கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 17,143 பேர் கலந்துவிட்டாங்க. பெரிய விஷயம். விழுப்புரம் மாவட்டத்தில் 17,143 பேர் இந்த பிரிவுகளிலே இருந்து விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான நிகழ்வு அல்ல. நீங்களெல்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் மாநில அளவிலேயும் அதிலேயும் வெற்றி பெற்று இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் விழுப்புரம் மாவட்டத்திலே இருந்து நல்ல விளையாட்டு வீரர்கள் வந்தார்கள் என்று சொன்னால்தான் இந்த மாவட்டத்திற்கு பெருமை என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாவட்டத்தினுடைய விளையாட்டு அலுவலராக இருக்கிற ஜெயக்குமாரி அவர்கள், அவங்களும் ஒரு பெண்ணாகவே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விளையாட்டு வீராங்கனைகள் இங்கே பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் தான் எல்லாம் வெற்றி பெற்று நிறைய இருக்கிறீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக முதல்வரை பொறுத்தவரையில் கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலேயும் பெண்களுக்கு முக்கியத்துவம், அவர்களுடைய வளர்ச்சி, அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது, ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வோடு இன்று இவ்வளவு பேர் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் வளர்ச்சி. அந்த விளையாட்டு துறைகளிலே நீங்களெல்லாம் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும். இங்கே மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகையாக 3,000 ரூபாய், முதலிடத்திற்கு 3,000 ரூபாயும், இரண்டாவது இடத்திற்கு 2,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு பெறுபவருக்கு 1,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மாநில அளவிலான நான் முன்னே சொன்னது போல 4ஆம் தேதி அக்டோபர் 4 முதல் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிற பொழுது, இங்கே வந்து துவக்கி வைக்கிற பொழுது உங்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருந்து நானும் அந்த ஆர்வத்தோடு இதை துவக்கி வைத்தேன். இன்று உங்களிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நீங்கள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, இதிலே பல்வேறு துறைகளிலே நீங்கள் வெற்றி பெற்று பல்வேறு விளையாட்டுகளிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இங்கே வெற்றி பெற்றது பெரிதல்ல, இதே வெற்றியோடு 4ஆம் தேதி சென்னையிலே நடைபெறவிருக்கிற மாநில அளவிலான போட்டிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். தெரியுங்களா, எல்லாரும் அந்த துணிச்சலோடு தைரியத்தோடு அந்த விளையாட்டுப் போட்டிகளிலே இன்னும் 4ஆம் தேதி இன்னைக்கு தேதி 1, 2 நாள் நீங்க போறதுக்கே சரியா இருக்கும், அதுக்குள்ள உங்களை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு 4ஆம் தேதி அந்த போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொண்டு வெற்றியோடு திரும்ப வேண்டும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும். கல்வி அறிவு மட்டும் வளர்ந்தால் போதாது, அதோடு விளையாட்டும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் விளையாட்டுக்கென்று ஒரு துறையை உருவாக்கி விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்று இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்களை இந்த துறையினுடைய அமைச்சராக நியமித்தது மட்டுமல்ல, இதனுடைய முக்கியத்துவத்தை மேலும் விளையாட்டுத்துறை வளர வேண்டும்,
உலக அளவிலே சிறந்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே நம்முடைய உதயநிதி அவர்களை இன்று துணை முதலமைச்சராகவும் நியமித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் விளையாட்டுத் துறையிலே செய்த சாதனைகள். அந்த விளையாட்டுத்துறை சாதனைகளை நாம் தொடர வேண்டும். ஜி3 செய்திகளுக்காக விழுப்புர செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்.